Admissions are open now at Pandey School of Journalism. Email us your applications with name, age, mobile number, qualification, occupation, photo and address proof to psj234@yahoo.com. எதிர்பாராத பயிர் வருமான இழப்பை தவிர்க்க விவசாயிகள் உடனடியாக பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா பயிர் காப்பீடு பிரீமியத்தை செலுத்துமாறு மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இயற்கை சீற்றங்கள் மற்றும் பூச்சிகள் தாக்குதலால் ஏற்படும் எதிர்பாராத இழப்புகளிலிருந்து விவசாயிகளை இத்திட்டம் பாதுகாக்கிறது. எதிர்பாராத இழப்புகளை தவிர்க்க பயிர் காப்பீட்டு பிரீமியத்தை செலுத்துமாறு விவசாயிகளிடையே விழிப்புணர்வை வேளாண் அதிகாரிகள் ஏற்படுத்தி வருகின்றனர். குறுகிய கால பருவ கடன்கள் மற்றும் குறிப்பிட்ட பயிர்களுக்கான கிசான் கடன் அட்டைகளுக்கு அனுமதிக்கப்பட்ட விவசாயிகள் உட்பட அனைத்து விவசாயிகளுக்கும் இத்திட்டம் பொருந்தும். டெல்லி நயா பஜாரில் நிறுவனங்களை நடத்தி வரும் நரேஷ் மிட்டல் மற்றும் செத்திலால் மிட்டல் ஆகியோரை சரக்கு மற்றும் சேவை வரி இன்டெலிஜென்ஸ் பிரிவின் குருகிராம் மண்டல தலைமை இயக்குநரகம் கைது செய்துள்ளது. 25 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு மோசடிக்காக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திகார் சிறையில் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் இருவரையும் அடைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். வழக்கு தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது. 42 முதல் $45 வரையில் வர்த்தகம் செய்யப்படும் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை 2021 துவக்கத்தில் $60 தாண்டும் என்று சிட்டி குரூப் கணித்துள்ளது. இந்திய ரூபாய் மதிப்பில் பீப்பாய்க்கு 4,500 ரூபாயை தாண்டும். ஒபெக் கூட்டமைப்பின் துணை பிரிவான ஒபெக் பிளஸ் அமைப்பில் இருக்கும் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் ஆதிக்கம் செலுத்தும் முன்னணி அரபு நாடுகள் மத்தியில் கச்சா எண்ணெய் உற்பத்தி அளவுகளில் சில முரண்பாடுகள் நிலவி வருகிறது. இதனால் சவுதி, ஈராக், ஐக்கிய அரபு நாடுகள் மத்தியில் தற்போது கசப்பான பேச்சுவார்த்தை நிலவுகிறது. சர்வதேச கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் சூழ்நிலையில் இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கச்சா எண்ணெய் விலை $60 தொட்டால் இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை கிட்டத்தட்ட 100 ரூபாயை தொடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் மாதம் முதல் வங்கிகளில் பெரிய அளவில் பணம் அனுப்ப பயன்படுத்தப்படும் RTGS சேவை 24 மணி நேரமும் செயல்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. வங்கிகளில் தற்போது RTGS சேவை வங்கியின் வேலை நாட்களில் மட்டும் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த 24 மணி நேர சேவையினை சில நாடுகள் மட்டுமே வழங்கி வரும் நிலையில் அந்த பட்டியலில் இந்தியாவும் விரைவில் இணைய உள்ளது. 2,000+ சேவைகளை வழங்கி வரும் உமாங் செயலியின் 3வது ஆண்டை குறிக்கும் வகையில் மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பம் தொலைத்தொடர்பு சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்தின் தலைமையில் இணைய மாநாடு நாளை நடைபெறுகிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம், நேரடி பலன் பரிவர்த்தனை துறைகள், தொழிலாளர் அரசு காப்பீட்டு நிறுவனம், சுகாதாரம், கல்வி, விவசாயம், கால்நடை பராமரிப்பு அமைச்சகங்கள், பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட துறைகள் உமாங்கின் முக்கிய பங்குதாரர்களாக உள்ளனர். அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகளுக்கான உமாங் செயலியின் சர்வதேச பதிப்பு நாளைய மாநாட்டில் வெளியிடப்படும். வெளிநாடுகளில் உள்ள இந்திய மாணவர்கள், இந்தியர்கள் மற்றும் இந்திய சுற்றுலா பயணிகள் இந்திய அரசின் சேவைகளை எந்நேரமும் பெற இந்த செயலி உதவிகரமாக இருக்கும். டிஜிட்டல் மீடியா நிறுவனங்களான ஃபேஸ்புக், கூகுள் மற்றும் ட்விட்டர் அடங்கிய கூட்டணி சமூக ஊடகங்களுக்காக பாகிஸ்தான் அரசு ஒப்புதல் அளித்த புதிய விதிமுறைகளுக்கு எதிராக சேர்ந்துள்ளன. இந்த விதிகள் திருத்தப்படாவிட்டால் நாட்டில் சேவைகளை நிறுத்தி வைப்பதாக கூறியுள்ளன. புதிய விதிமுறைகளின்படி சமூக ஊடக நிறுவனங்கள் இஸ்லாமாபாத்தில் அலுவலகங்களை திறப்பது, தகவல்களை சேமிக்க டேட்டா சென்டரை உருவாக்குவது மற்றும் அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்ட கண்டென்ட்களை எடுத்துக்கொள்வது உள்ளிட்ட பல விதிகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் இந்த புதிய விதிமுறைகளை சமூக வலைதள நிறுவனங்கள் ஏற்க தவறினால் கடும் அபராதம் மற்றும் சேவைகள் நிறுத்தப்படும் என்று பாகிஸ்தான் எச்சரித்துள்ளது. அந்நிய செலாவணி மதிப்பு 1 US dollar $74.15 ஒரு British pound $98.40 ஒரு யூரோ €87.91 உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் லிட்டருக்கு 7 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் $84.53 விற்பனையாகிறது. டீசல் லிட்டருக்கு 18 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் $76.55 விற்பனையாகிறது.
தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4760 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 38,080 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 66.70 ரூபாய்க்கும் 1 கிலோ 66,700 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.